ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இப்போது இந்த தலைப்பின் மூலமாக ஒரு புதிய பாதையில் பெண்கள் நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பி, எனக்கு எந்த மாதிரி ஒரு கணவர் கிடைப்பார், எனக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவருடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளில் நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தீங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ஜாதகப்படி பலன் சொல்லுவது என்பது கடினம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-21 பேர் வந்து இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்யாணம் நல்லா நடக்குமா, நல்ல கணவர் அமைவாரா, எங்கேருந்து வருவார், இப்படிங்கிற நிறைய தகவலை கேட்டுக்கிறீங்க. அதனால் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு வீடியோவா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நல்ல கணவர் யாருக்கு அமைவார் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இந்த செய்திகளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களில் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பெண்ணினுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பல இடங்களில் தேடுவது உண்டு. 2 இடத்தை வச்சு பார்க்கலாம், அதுபோல் 7 இடத்தை வச்சு பார்க்கணும், 8 இடத்தை வச்சு பார்க்கணும், 11 இடத்தை வச்சு பார்க்கணும். இப்படி நிறைய இடங்களிலிருந்து ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கின்ற இடத்தை அல்லது அந்த செய்திகளை தேடுகிறது அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருந்துட்டாலும் கூட, இதில் மையப்புள்ளியாக வைத்து பார்ப்பது என்பது லக்னத்திற்கு 7 இடத்தை வச்சு தான். ஒரு கணவனுடைய ஜாதகத்தில் 7 இடம் மனைவியை பற்றியும், பெண்ணினுடைய ஜாதகத்தில் மனைவியுடைய ஜாதகத்தில் 7 இடம் கணவனுடைய நிலைகளை பற்றியும் சொல்லக்கூடிய இடமாக அமைகிறது. இதில் பார்த்திங்கன்னா 7 இடத்தை பொறுத்தளவு, அது எந்த லக்னங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, 7 இடத்தை பொறுத்தளவு சுபகிரகம் 7 இடத்தில் இருப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் நல்ல கணவரை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு தகுதி. 7 இடத்தை சுபகிரகங்கள் பார்ப்பதும் நல்லது, 7 இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பதும் நல்லது. அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், இயற்கை சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், வளர்பறை சந்திரன், புதன், குரு இவர்கள் 7 இடத்தில் இருப்பதும் நல்லது. அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு யோகாதிபதிகள் வருவதுண்டு இல்லையா, அந்த அடிப்படையில் 7 இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பதும் நல்லது. இப்போ கன்னியா லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் சுபகிரகம், சனி சுபகிரகம், புதன் சுபகிரகம் இவர்களெல்லாம் 7 இடத்தில் இருப்பதனால பெரிய தவறுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய நியதிகளெல்லாம் உண்டு. நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபகிரகங்களும் 7 இடத்தில் இருக்கலாம், லக்னத்திற்கு உங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7 இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது லக்னத்திற்கு சுபகிரகங்களாக இருக்கக்கூடியவரும் 7 இடத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல கணவர் கிடைப்பார். அதே போல் 7 வீட்டை சுபகிரகங்கள் பார்ப்பது என்பதும் ஒரு ஜாதகத்திற்கு ரொம்ப முக்கியம். இப்போ சில பெண்களை பார்த்தா சொல்கிறது உண்டு, எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருமணத்தினால ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் சார், என் வீட்டுக்காரர் என்னோடய மனமறிந்து நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், என்னை பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், என்னோடு எல்லா விஷயத்திலும் ஒத்துப்போகக்கூடிய நல்லவர் நல்ல கணவர் அமைந்திருக்கிறார் என்றெல்லாம் சில பெண்கள் பூரிப்பாக பேசிக்கொள்வதை பார்க்க முடிகிறதென்றால், அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7 இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம். என்னைக்குமே கிரகங்கள் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அதனால தான் சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் 7 இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல கணவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 7 இடத்துல வந்து சுபகிரகங்கள் அப்படிங்கிற போது, ஒருவேளை வளர்பறை சந்திரன் 7 இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்திற்கு 7 இடத்துல வளர்பறை சந்திரன் இருந்தால் நல்ல கணவராக இருப்பார். எப்படி தெரியுமா, உங்களை ரொம்ப நேசம் பண்ணக்கூடியவராக இருப்பார், அன்பு காட்டக்கூடியவராக இருப்பார். ஒரு காலகட்டத்தில் அவர் காட்டுகிற அன்பும் அவருடைய நேசமும் இதுவே உங்களுக்கு தொந்தரவாக போகிற அளவுக்கு அவருடைய ரொம்ப ஒரு அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பக்கத்திலே உட்காந்துட்ருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி தோல் மேலே கை போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஏதாவது நோண்டிக்கிட்டு நோராண்டிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கணவர் கிடைப்பதற்கு காரணம், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7 இடத்திலே வளர்பறை சந்திரன் வீற்றிருந்தால் இப்படிப்பட்ட கணவனுடைய அன்பே ஒரு காலகட்டத்தில் தொல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துரும். அதுபோல் லக்னத்திற்கு 7 இடத்துல சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில், அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7 இடத்துல சந்திரனும் சுக்கரனும் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும், கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களையும் பிரமாதமாக பார்த்து கொள்வார். அதே நேரத்தில் சில தவறான நடவடை பாவனைகளும் அவரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல அடங்கி போகாத ஒரு கணவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சில பெண்கள் சொல்கிறது உண்டு இல்லையா, நான் என்ன தான் கவனித்தாலும் என் வீட்டுக்காரரு என்னை இப்போ மதிக்கிறதே இல்லை, என் கூட இருக்கிறதே இல்லை, என்னை பார்த்துக்கிறதே இல்லை, ஊர்பட்டவங்க எல்லாத்துக்கும் நல்ல புருஷனாக இருக்கிறாரு, எனக்கு என்னமோ இப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு குறைபட்டு கொள்கிறோமோ இல்லையா, இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7 இடத்திலே
வளர்ப்பறை சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இதே போல் ஒரு நல்ல செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழாம் இடத்துல புதன் மிக வலுவாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பொண்ணுகளுக்கு பிரமாதமான கணவர் இருப்பார், படித்தவராக இருப்பார், பண்பாளராக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார். அவருக்கு தெரியும் மனைவிக்கு என்ன வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆக உங்களை மிக அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடிய அப்படிப்பட்ட உத்தமனான ஒரு அறிவாளியான ஒரு நல்ல கணவரை நீங்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல புதன், சந்திரன், வியாழன் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்ததுன்னா ரொம்ப பிரமாதமான நல்ல கணவர் கிடைப்பார். உறுதியாக சொல்லணும், அந்த மாதிரி பொண்ணுகளுக்கு தான் பேசாமல் இருந்துட்டால் போதும், அவரே எல்லாம் வாங்கி அந்த வீட்டில் வைப்பார், முடிஞ்சால் சமைச்சும் கொடுத்துருவார், உங்களை பக்குவமாக பார்த்துக்குவார், அன்பாக பார்த்துக்குவார், பிள்ளைகளை பிரமாதமாக பார்த்துக்குவார், ஆசபாசமாக பார்த்துக்கொள்ளுவார், வறுமை பஞ்சம் பசி பட்டினி என்பது இல்லாமல் உங்களை காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த ஏழாம் இடத்துல போய் புதனும் சந்திரனும் வியாழனும் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு வேண்டப்பட்ட கிரகங்களாக வியாழனும் சுக்கரனும் இருந்து, ரெண்டு பேரும் ஒரு லக்னத்திற்கு வேண்டியவனாக வர்றது கஷ்டம், இருந்தாலும் லக்னத்திற்கு வேண்டப்பட்டவர்களாக சுக்கரனோ குருவோ இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டால், கொஞ்சம் சில பொண்ணுங்க பார்க்குறோம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க, எப்படியாவது வாழ்க்கையில் நல்ல கணவரோடு சேர்ந்து இல்வாழ்க்கை சூப்பராக வாழ்ந்துட முடியாதா, கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துட முடியாதா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை சொந்த வீட்டில் குடியிருக்கணும், கார் வாங்கி ஓட்டணும்னு ஆசை, இதெல்லாம் என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, என் கணவர் மூலமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன், நடக்குமா, இப்படி எதிர்பார்க்குற ஆசைகள் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும். எப்படி ஏழாம் இடத்துல சுக்கரனும் வியாழனும் ஒன்றாக இருந்து ரொம்ப ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வலுவாக இருந்து பகை இல்லாமல் நீச்சம் இல்லாமல் பகை பெற்ற கிரகங்கள் கெட்ட கிரகங்களின் பார்வைகள் இல்லாமல் இருந்துட்டால் இந்த மாதிரி பெண்ணுகளுக்கு பணக்கார வீட்டு பையன் அல்லது வசதியான ஒரு மாப்பிள்ளையை கட்டி கொள்ளக்கூடிய, அதாவது பொண்ணு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், பையன் சுமாராக இருப்பார், வசதியான வீட்டில் பிறந்திருப்பார், அப்படிப்பட்ட அழகை விரும்பி அந்த புள்ள வந்து இந்த பொண்ணை கட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படியெல்லாம் கூட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். அதே போல் ஏழாம் இடத்துல சனி இருப்பது நிறைய பேர் பயப்படுறோம். ஏழாம் இடத்துல சனி இருந்தால் பொதுவாகவே சனி கிரகத்திற்கு ஏழாம் இடம் மிகப்பெரிய பலம் பெறுகின்ற இடம், திக் பலம்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட சனி ஏழாம் இடத்துல உட்காந்துட்டா என்ன சார் பண்ணுறது, ஏதாவது சிக்கல் வந்துருமானு கேட்டால், நிச்சயமாக சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது பெரிய குறை கிடையாது. திருமணத்திற்கு பிற்பாடு நிறைய மாற்றங்கள் நடக்கும். சில பொண்ணுகளை பெற்றிருக்கக்கூடிய அம்மா அப்பா வருவாங்க, என் பொண்ணு இப்படி மாறிட்டான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறா, சூப்பராக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சூப்பராக வாழ்கிறாங்க, இப்படி என்று பிறந்த வீட்டில் சில பெண்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி கோளாறுகளோடு வாழக்கூடியவள் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனோட அவ்வளோ ஒத்து போய் கணவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு இல்வாழ்க்கை சுகமாக வாழ்கிறது உண்டு. அப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைய வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுபோல் ஏழாம் இடத்துல ராகு இருப்பது என்பது எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் தொல்லை தான், அது கொஞ்சம் ஜாதகப்படி சில தொல்லைகளை கொடுக்கும். அப்படி இருந்தால் மற்ற கிரகங்களின் சுப பார்வை, அவர் இருந்த இடத்துக்கு தகுந்த அமைப்புகள் இதெல்லாம் வச்சு தான் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறது உண்டு. அதுபோல் ஏழாம் இடத்துல கேது இருந்துருச்சுன்னா கொஞ்சம் கணவரை செலக்ட் பண்ணுற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும், ஏன்னா அவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு அவர் இப்போ இதுவாகவே ஏதாவது நோய்பட்டிருக்கிறாரா, விபத்துக்கு உட்பட்டிருக்கிறாரா, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராங்களா, ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்றாரா, இப்படின்னெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த பொண்ணுங்களோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கேது இருந்துட்டால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவது உண்டு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு, இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தா காலையில் டிஃபன் சாப்பிட்ற போது சண்டை நடக்கும், மத்தியானம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க, அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து டீ குடிக்கிற போது சண்டை நடக்கும், அப்புறம் நைட்டில் டின்னரில் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, இப்படி தினசரியும் வாழ்க்கை உழண்டு கொண்டே போகக்கூடிய வாய்ப்புகளை பார்க்குறோம். அது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல போய் தேய்பிர சந்திரனும் சனி பகவானும் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு இல்வாழ்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும். சரி, இதெல்லாம் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்து அதிபதி எந்தெந்த இடங்களில் இருந்தால் ஜாதகத்துக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏழு குடையவனாக இருக்கக்கூடியவர் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அந்த கணவர் நல்லா சம்பாதிக்கக்கூடியவர், குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார விருத்திகளை கொண்டாந்து வீட்டில் சேர்க்கக்கூடியவர், பாதுகாப்பான ஒரு பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல வசதியான கெட்டிக்காரனான ஒரு கணவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். அதுபோல் ஏழாம் இடத்த அதிபதி
ரெண்டாம் இடத்துல உட்காரனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாம் இடம்னாலே தனம் தானே, தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லாமல் கணவனோடு கணவன் மனைவி உறவுகள், பொய்க்கு இடம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஏழுக்குடையவன் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா உறுதியாக கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைப்பார். தைரிய வீரிய பராக்கிரமம்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட எல்லா விதமான பலமும் இருக்கும், பலவீனம் இல்லாத ஒரு நல்ல கெட்டிக்கார கணவராக இருப்பார். கண்டிப்பாக உறுதியாக அந்த கட்டி கொண்ட மனைவியை பிரமாதமாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா என்ன கஷ்டப்பட்டாலும் பொண்டாட்டி வீட்டிலே இருமா, நீ வீட்டை பார்த்துக்க போதும், நீ ஒன்றும் கஷ்டப்படாத, வெளியில் போகாத, இப்படி சொல்லக்கூடிய கணவரை பார்க்குறோம் இல்லையா. இது வந்து லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் இரண்டாம் இடத்திலிருந்தால் கிடைக்கும், இதுபோல் மூன்றாம் இடத்திலிருந்தால் கிடைக்கும். இதுபோல் லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக திருமணமான பிற்பாடு அந்த தம்பதிகள் வீடு காரு வாகனம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். கணவரை பொறுத்தளவு ஒருவேளை சொந்த தொழில் செய்யக்கூடிய கணவராக கூட இருப்பார். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார அபிவிருத்திகள் பிரமாதமாக இருக்கும், அதாவது காசு பணத்தினால உங்களுக்குள்ள பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல கணவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் ஏழாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்துட்டா கணவன் வழி சம்பந்தப்பட்ட உறவாளிகள் இருக்காங்க பாருங்கள், மாமியார் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல பெண்களுக்கு, இந்த மாமியார் வீடு சம்பந்தப்பட்ட உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமானவர்களாக இருப்பாங்க. இது ரொம்ப விசேஷம் இல்லையா, எப்போதுமே மாமியார் வீடு மருமகள் வீடு அப்படிங்கிறது அது கொஞ்சம் விவகாரம் தானே. அப்படிப்பட்ட நிலவரம் இல்லாமல் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கணவன் வீடு என்று சொல்லக்கூடிய மாமியார் வீடு ரொம்ப ஒத்தாச வீடாக இருக்கும், நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுபோல் ஏழாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டா சொந்த தொழில் செய்யக்கூடிய கணவர் கிடைக்கக்கூடியதும், ரொம்ப பெரிய உத்தியோகம், பெரிய தொழில் வாய்ப்புகள், அதாவது அந்த பெண் வந்து இந்த ஏழாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கணவனை கட்டி கொண்ட பெண் என்பவள் தன் கணவனை புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு கணவனுடைய உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா காலசர்ப்ப காலோ காரகோபாவனாஸ்தின்னு சொல்கிறது உண்டு. ஏழுக்குடைவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் அது ரொம்ப பலவீனத்தை கொடுக்கக்கூடியது. உதாரணத்துக்கு மிதுன லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்துல, அதே போல் மீன லக்னத்திற்கு ஏழுக்குடையவன் ஏழாம் இடத்துல, இப்படியெல்லாம் இருப்பது என்பது கணவன் மனைவி உறவுகளுக்கு சிறப்பு கிடையாது. எட்டாம் இடத்தில் இருப்பது தப்பு கிடையாது, கண்டிப்பாக நல்ல ஆயுள் பாக்கியத்தோடு நல்ல கணவர் கிடைப்பார். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருந்துட்டால் நிச்சயமாக நல்ல சம்பாதிச்ச பிரமாதமான ஒரு கணவரை கட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். அதுபோல் பத்தாம் இடத்துல போய் ஏழுக்குடையவன் அமர்கிற போதும் கூட அந்த பெண்ணுக்கு கிடைத்த கணவர் சொந்த தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். வீடு மனை சொத்து சுகம் நிறைய சொத்து பத்துகளோடு வாழக்கூடிய வீட்டுக்கு மருமகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏழுக்குடையவன் பதினோராம் இடத்துல இருந்துட்டால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு கிடைக்கின்ற கணவர் மிக பிரபல்யமான பெயர் புகழ் கௌரவம் சுகம் கொண்டிருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மந்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் புகழோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். அதுபோல் ஏழுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வது என்பது கொஞ்சம் சிரமங்கள் வரும், நிறைய செலவுகள் வரும், வருவக்கும் செலவுக்கும் பத்தலை, என்னமோ பாடுபட்டு பார்க்குற, எங்களால் மீண்டு வரவே முடியலை, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வாழுகின்ற கணவரை கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் கணவனை அடையாளம் பார்க்கின்ற இடம் பெண்களுக்கு. அந்த ஏழாம் இடத்த அதிபதி இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிற போது இது சம்பந்தப்பட்ட கணவன் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பார். இது மாதிரி ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்து கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துங்க. மீண்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.